அமைச்சர் வந்து பாத்துட்டு போனாங்க பேட்டி கொடுக்கறப்ப வீட்ல விழுந்த வீட்ல இருக்க கார விழுந்த மாதிரி இருக்கதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான்டா நீ லாயக்கு இல்லைன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டவன் எவ்வளவு மானம் கட்டவன் ஹிந்து விரோதி. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி இந்த இது பாலாலயம் பண்ணியிருக்கு அனுமதிக்கு எழுதியிருக்காங்க. அந்த காரையே விழாம பார்த்துருக்கிறவன் தான் ஹிந்து, அவன் தான் மந்திரியா இருக்கணும். இந்த ஈன ஜென்ம கோயிலை கொள்ளையடிக்க கோவில் நிலத்தை கொள்ளையடிக்க இருக்கக்கூடிய இந்த அல்லோலியா பாபு அறநிலைத்துறைக்கு இருக்கக்கூடாது. என்ன பேச்சு, அதான் சொல்றேன் நான் அராஜகமான பயன். காரணம் என்ன, கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த நபர் தானே படிச்சிருக்கியா, ஜட்ஜு சொல்றார், படித்த ஜட்ஜு பெஞ்சில் உட்காந்து சொல்றார் கோவில் நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு. நீ எடுப்பேங்கிற அதனால தான் சொல்ற சாதாரண வீட்டில் காரை விழுந்த மாதிரின்னு. இல்லை, ஒரு சின்னது விழுந்தா கூட பாவி உன் குடும்பம் நாசமா போகும்னு சொல்றேன். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.